हेलो फ्रेंड्स वेलकम टू विला टू विलेज समेल ना उंग तमिल इनकी नम्बर वीडियो ये पता पाती बार्बी केक वो मोल्ड इलाम एप्डी पड़ा नाम पाकपो ना मारे वो डेकरेशन यूस पड़े अब पाकल ना वो इतक बेस पाती बेसिक वनिला स्पंज केक पड़पे इतक वो ना देवान मेशरमेंट वो ना डिस्क्रिप्शन को हाफ कप आयिल हाफ कप मिल्क वो ना कुछ विनीगर आड पड़ी ना बीट पड़िटे पाती हाफ कप शुगर पाउडर शुगर एड़ ना बीट पड़ी इतना मिल्क नमुक अवपड़ अम मिल्क वो आड पड़ो ना वो वनिला एसेंस 1/2 स्पून यूस पड़े அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கலாம் சலிச்சுக்கிட்டு இதையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன் நமக்கு கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும் அதுக்காக அது வர வரைக்கும் கொஞ்சமா நான் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு நம்மளோட கேக் பேட்டர் ரெடி இப்போ நான் வந்து இது வந்து எப்படி மோல்ல வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன்றத பாருங்க நீ பாருங்க பேஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு பான் எடுத்துக்கேன் கேக் பான் அதே மாதிரி அதுக்கு மேல இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு பவுல் இருக்கும்ல நாம வீட்ல எல்லாம் வச்சு போலாம் அந்த மாதிரி பவுல்ல தான் நான் மேலே வந்து இந்த மாதிரி வெச்சுக்க போறேன் சோ அதுக்கு தேவையான பட்டர் வந்து உள்ள அப்ளை பண்ணிட்டு அதுக்கு தேவையான பட்டர் ஷீட்டும் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் வந்து ரெண்டுத்லயும் ஸ்ப்ளிட் பண்ணி ஊத்திக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டாப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்றதுக்காக 180 டிகிரி செல்சியஸ்ல ஃபிலமெண்ட் வந்து போத் ஃபிலமெண்ட் ரெண்டுமே வந்து ஹீட் ஆகுற மாதிரி அதே மாதிரி 10 மினிட்ஸ் வந்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஹீட் ஆயிருச்சு 10 மினிட்ஸ் ஆனோனா இப்போ நான் வந்து நம்மளோட கேக் பேட்டரை வந்து அந்த கேக் டின்னோட உள்ள வைக்க போறோம் இப்போ வந்து நமக்கு 25 ல இருந்து 30 மினிட்ஸ் ஆகும். நம்ம இடையில வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து குக்க ஆயிச்சான் கூட பாத்துக்கலாம். இப்போ பாருங்க 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. எனக்கு இதுலயே நல்லா பேக் ஆயிடுச்சு. இங்க பாருங்க குச்சி விட்டு டெஸ்ட் பண்றோம். இப்போ வந்து நமக்கு வந்து மாவு வந்து ஒட்டல. சோ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிச்சு. இப்போ இந்த கேக் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகணும் அதுக்காக நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டேன் இப்போ ரெடி ஆயிச்சு இப்போ இதை நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிரலாம் பாருங்க கேக் எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கறத மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது ரெண்டு லேயராவும் அதே மாதிரி அந்த குட்டி பவுல்ல இருக்கறத ஒரு ரெண்டு லேயராவும் போட போறோம் என்னோட தீம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பார்பி தான் சோ அதுக்கேத்த மாதிரி நான் ப்ளூ கலர்ல தான் பண்ணப் போறேன் நம்ம கேக்குக்கு தேவையான 4 லேயர் வந்து கேக் ரெடி ஆயிச்சு இப்போ வந்து நான் விப்பிங் கிரீம் பண்ண போறேன் இதுக்கு வந்து நான் நான் டைரி விப்பிங் கிரீம் தான் எடுத்துக்கேன் ஆக்சுவலா விப்பிங் கிரீம் வந்து நல்ல மில்க் கன்சிஸ்டன்சில இருந்தா நல்ல ஃபோமியா வரும் பட் நான் வந்து மறந்துட்டேன் சோ வந்து இதுல 1 கப் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கறப்பவே எடுத்து பீட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டே டைம் ஆயிடுச்சு சோ அதனால பீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பீட் பண்ணிட்டு இருக்கேன் இடையிடையில கொஞ்சம் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் சுகர் அதோட நான் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன் ஆக்சுவலாக இதில் வந்து இந்த விப்பிங் க்ரீமில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 ஆர் 3 ஸ்பூன்ஸ் வந்து பவுடர் சுகர் எடுத்தால் போதும்
நல்லா மீடியம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இந்த பிளேட்டில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன் கேக்கை. ஸோ இதுக்கு பேஸ் லேயரில் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வைக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் லேயரும் அதே மாதிரி நம்ம சுகர் சிரப் வந்து வச்சு வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ நிறைய ட்ரை பண்ணால் தான் வந்து சிலது சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே கேக் பண்ண வரல அப்படின்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக அப்பப்போ வீட்டில் வந்து என்ன யாருக்கு பர்த்டே யாருக்கு வெட்டிங் இருந்தாலும் நான் இந்த மாதிரி நிறைய ட்ரையல் பண்ணி தான் இப்போ ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப ஃபினிஷிங் இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த லேயரும் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்ட் புதுசாக இருந்ததுன்னா அதை கூட நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு ஓரளவு கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பைப்பிங் பேக் வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வைப் பண்ணி சுத்தம் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஸ்டார் நாசில்ஸ் வந்து குட்டியாக இருக்குல்ல அதை தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்டார் நாசில் கொஞ்சம் குட்டி அப்புறம் கொஞ்சம் பெருசு எடுத்திருக்கேன். நான் வந்து லைட் ப்ளூலேயே வந்து லைட்டாகவும் கொஞ்சம் டார்க்காகவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குது. அடுத்து கொஞ்சம் டார்க் ஷேடில் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ரெண்டு வந்து ஃப்ளார் வந்து ஒரு சுற்றி ஃப்ளாரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளார் வர மாதிரி பண்ணலான்னு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். கலர் வந்து நான் வந்து ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ போட நிறைய கலர் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் டார்க் ஷேட் வருது. நான் வந்து இது கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ திரும்ப ஒருக்க பீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பீட் பண்ணிட்டேன். அப்போ தான் கலரும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது கொஞ்சம் டார்க் ஷேடு. இப்போ 2 ஷேட்ஸில் வந்து நம்ம ரெண்டு இதுலேயும் பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து டார்க் ஷேடை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி பண்ணுறேன். ஃப்ராகில் சுற்றி கீழே வந்து பெரிய பெரிய ஃப்ளார் இருக்க மாதிரியும் அதே மாதிரி மேலே போக போக குட்டி குட்டியாக இருக்க மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணி அந்த மாதிரி பண்ணேன். இப்போ கீழே ஒரு லேயர் ஃபுல்லாக பெரிய ஃப்ளார் போட்டாச்சு. நீங்கள் பாருங்கள், நான் வந்து பார்பி டால் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் இருக்குல்ல அதுதான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு பயம். அதனால் இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் லைட் கலர் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்துட்டேன்.
இப்போ நம்மளோட அந்த பார்பி ஸ்டிக்கை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அது சென்டராக பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் டார்க் ஷேடை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார் வர மாதிரி பண்ணிட்டேன். இது பார்பி வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ட்ரை. நான் நிறைய கேக்ஸ் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பார்பி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மக்கிட்ட வந்து பொதுவாக இந்த மாதிரி கேக் பண்ணுறப்ப க்ரீம் எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம நிறைய நாசில்ஸ் வச்சுருப்போம், அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் க்ரீம்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இப்போ இந்த பிளேட்டில் பாருங்கள், கீழே வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வந்து தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி திரும்ப அடுத்த ஒரு லேயர் இங்கே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பார்பி வந்து சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டெக்கரேட்டிங் வேலைலாம் முடிஞ்சிச்சு. நம்மளோட பார்பி கேக் சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த கேக்கை பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வில்லா டூ வில்லேஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அவங்க வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.